எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். டான் படத்தோடைய 25வது நாள் நேற்று, அதே மாதிரி டான் படத்தோடைய சக்ஸஸ் மீட்டும் நேற்று ஈவினிங் நடத்தியிருந்தாங்க. அந்த ஒரு சக்ஸஸ் மீட்டை லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் அவங்களே அவங்களோட யூடியூப் சேனல் லைவும் பண்ணாங்க. அந்த ஒரு சக்ஸஸ் மீட்டை எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் நிறைய பேர் டான் படத்தை பற்றி பல விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அதில் டான் படம் உருவாகிறதே ஒரு மிகப்பெரிய சிக்கலாக தான் இருந்துச்சு அப்படிமா நம்ம எஸ்கேனா மற்றும் எல்லாருமே சொல்லியிருந்ததும் அதுதான். ஏன்னா இந்த ஒரு படத்தை ஃபஸ்ட்டு லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் வேணாம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர் இந்த ஒரு படத்தில் ஃபஸ்ட்டு நடிக்க இருந்ததே அவர் தானா, பட் அவரும் இந்த ஒரு படத்தை ரிஜெக்ட் பண்ணியிருக்காரு. அவர் மட்டும் இல்லாமல் தனுஷ் இந்த மாதிரி பல தயாரிப்பாளர்கள் இந்த மாதிரி நிறைய பேர் இந்த ஒரு படத்தை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம எஸ்கேனா கிட்ட நிறைய சேஞ்சஸ்லாம் பண்ணி இந்த கதையை டேரக்டர் சிபி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம எஸ்கேனா ஓகே சொல்லிட்டாரு. அவர் ஓகே சொன்னதுக்கப்புறம் கூட லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் இந்த ஒரு படத்தை தயாரிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு படம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமும் கூட நிறைய சீன்ஸ்ல நீங்க ஒரு 5 நிமிஷம் கட் பண்ணுங்க அப்படிமா சொல்லியும் படத்துல எந்த ஒரு சீனையும் கட் பண்ண முடியாது அப்படினால அந்த ஒரு படத்தை அப்படியே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதை நம்ம 1 நிமிஷத்துல சொல்லிட்டாலும் இந்த ஒரு படத்தை சுத்தி ஏகப்பட்ட பிரச்சனைகள் அப்படின்னு இருந்திருக்கு. அதெல்லாம் தாண்டி இன்னும் டான் படம் ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனா டான் படத்துல நடிச்ச எல்லாருமே சொல்றது ஒண்ணுதான், டைரக்டர் சிபி அவருக்கு ஓகேன்னு சொல்ற வரைக்கும் அவர் விடவே மாட்டார், திருப்பி திருப்பி எடுத்துக்கிட்டே தான் இருப்பாரு அப்படிமா சொல்லியிருந்தாங்க. அதனால தான் டான் படம் இன்னைக்கு ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆயிருக்கு. ஏன்னா ஒவ்வொரு சீனுமே வேற லெவல்ல பண்ணியிருந்தாங்க. அதுக்காக நம்ம டைரக்டர் சிபியை பாராட்டலாம். அதே மாதிரி நம்ம எஸ்கேனா சொல்லியிருந்ததுல ஒரு விஷயம் என்ன அப்படி, என்னுடைய படங்கள் சக்ஸஸ் ஆகும்போது இண்டஸ்ட்ரியிலேருந்து பெருசாக ஃபோன் கால்ஸ்லாம் வராது, அதுவும் எனக்கு பழக்கமாயிருச்சு அப்படின்னு நம்ம எஸ்கேனா சொல்லியிருந்தாரு. அது உண்மைதான். ஏன்னா எப்போவுமே ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது இண்டஸ்ட்ரியிலேருந்து பெருசிய பெரிய வாழ்த்துக்கள்லாம் வந்துகிட்டு இருக்கும். ஆனால் நம்ம எஸ்கேனுடைய படங்கள் வரும்போது மட்டும் எந்த ஒரு வாழ்த்துக்களும் வராது. பட் பெரிய படங்கள் வரும்போது நம்ம எஸ்கேனா வாழ்த்துக்கள் சொல்கிறது அது இன்ன வரைக்கும் விடலை. இது வரைக்குமே நம்ம எஸ்கேனா தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்காரு. பட் அதை யாரும் திருப்பி பண்ணுறதில்ல, அதுவும் நம்மளுக்கு தேவையில்லை தான் நினைக்கிறேன். பட் நம்ம எஸ்கேனா தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்காரு, அதுக்காக நம்ம எஸ்கேனாவை பாராட்டலாம். ஏன்னா இந்த ஜென்ரேஷன் எந்த மாதிரி இருந்தாலும் நம்மளுக்கு பரவாயில்ல, பட் நம்ம நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ல இதை விட நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாட்டாவும் இருக்கு. அதனால அடுத்ததான் நம்ம எஸ்கேனுடைய படத்துல என்ன அப்டேட் வெளிவருது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறந்துடாம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க.